Hello everyone, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் எவல்யூஷன். ஏற்கனவே இந்த எவல்யூஷன் அப்படிங்கிற லெசன்ல இருந்து ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன், ஒன்னு இன்ட்ரோடக்ஷன், இன்னொன்னு ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். அந்த வீடியோ பார்க்காதீங்க, தயவுசெய்து அதை பாருங்க, ஏன்னா அந்த வீடியோட தொடர்ச்சி தான் இது. சரி, இந்த பயாலஜிக்கல் எவல்யூஷன்ல அப்படி என்னதான் சொல்ல வராங்க? ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோபயாண்ட். சார், அது என்ன ப்ரோபயாண்ட் அப்படின்னு? இந்த உலகத்துல உயிரினமே இல்லாத பொழுது முதல் முதல்ல ஒரு செல் தோன்றியது. அது பார்க்கறதுக்கு செல் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னா இல்லை, அதுதான் முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரினம் தோன்றுறதுக்கு ஒரு முன்னோடி அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ப்ரோபயாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோபயாண்ட் அப்படிங்கக்கூடிய செல் எப்படி உருவானது, அதுக்கு என்ன காரணம், அதை பற்றிலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய ஒவ்வொரு செல்லையுமே செல் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது, அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இந்த செல்களே தோன்றுவதற்கு முன்னாடி இந்த முதல் செல் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுவும் முதல் முதல்ல எப்படிலாம் தோன்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபயாட்டிக் காம்பனண்ட்லேருந்து, அதாவது மீத்தேனாக இருக்கலாம், யூவி ரேடியேஷன், அம்மோனியா, அதிகப்படியான வெப்பம், தண்டர்ஸ்டாம், இடி மின்னல், அதில் அதிகப்படியான எலக்ட்ரிசிட்டிலாம் ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ இதனுடைய கூட்டு அமைவுனால் என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து தோன்றியதாக சொல்கிறாங்க. பிறகு அவைகளெல்லாம் ஒன்றிணைந்து ஒரு ட்ராப்லெட்ஸ் மாதிரி மாறியதாகவும், அந்த ட்ராப்லெட்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த செல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் காணப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுதான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோபயான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பூமியில் உருவான செல்லுக்கு முந்தைய நிலை அல்லது மூதாதையர் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போது ஒரு சொல்யூஷனில் லிப்போசோம்ஸ், லிப்பிட்ஸ், அது காணப்பட்டால் அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் அசம்பிள் ஆகும். அப்படி செல்ஃப் அசம்பிளாக மாறி என்னவா உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிப்பிட் பைலேயராக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக இந்த லிப்பிட் பைலேயர்லாம் எங்கே இருக்குன்னா, இந்த செல் மெம்பரேனில் காணப்படக்கூடியது லிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லிப்போசோமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில ப்ரோட்டீன்ஸ் இருக்குது, அது என்னவா செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சைமா செயல்பட்டது அல்லது என்சைமுக்குண்டான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் காணப்பட்டது. இதன் விளைவாக அது என்னவா செயல்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, இது அந்த மாலிகுல்ஸை மல்டிப்ளை ஆகிறதுக்கு, அதாவது முதல் முதல்ல அந்த மாலிகுல்ஸ் எல்லாமே மல்டிப்ளை ஆகிறதுக்கு இந்த என்சைம் வந்து உதவியாக இருந்தது. இந்த ப்ரோபயான்ஸ் அப்படின்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், செல்லுக்கு முந்தைய நிலை, அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்னென்னா கோசர்வேட்ஸ். அந்த கோசர்வேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி காணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியோ புரோட்டீன் காணப்பட்டது மற்றும் அதில் கொஞ்சமாக நியூட்ரிஷனும் காணப்பட்டது. அதை சுற்றியும் ஒரு சர்ஃபேஸ் மெம்பரேன் வந்து இருக்குது. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் பார்க்குறது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு வைரஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தோற்றத்தில் காணப்பட்டதாகவும், அது மட்டும் கிடையாது, அது ஒரு ஃப்ரீ லிவிங் ஜீன்ஸாக கூட கருதப்படுது. இதனை தொடர்ந்து அது என்னவா உருமாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஜீன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு புரோட்டோ வைரஸாக மாறியதாகவும், அந்த புரோட்டோ வைரஸ் எப்படி காணப்படுது அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் வைரஸ் மாதிரியே தோற்றம் அளித்ததாக சொல்கிறாங்க. நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த டைமில் இரு வேறுபட்ட செல் டைப் வந்து தோன்றியதாக சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைப்பாக இருக்கக்கூடிய செல் எப்படி தோற்றம் அளிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நியூக்ளியோ புரோட்டீன்ஸ் ஒன்றா சேர்ந்து அது எதனுடன் இணைந்து இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல் மெம்பரேன் கூட இணைந்து காணப்பட்டது. ஸோ இது மாதிரி தான் அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு செல் வந்து காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த செல் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிக்கக்கூடிய முனேரா அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம், அதே மாதிரி தான் காணப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்லை எப்படி ஒப்பிடுறாங்க, எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் ப்ளூ கிரீன் ஆல்கேவுடைய மூதாதையர் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது ஆன்செஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தவிர்த்து இன்னொரு டைப்லேயும் செல் வந்து தோன்றி இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வகையான செல்களில் அந்த செல்களின் நடு பகுதியில் பார்த்தீங்கன்னா, கூட்டமாக அதாவது கிளம்சியாக நியூக்ளியோ புரோட்டீன் காணப்பட்டதாகவும், அதை சுற்றிலும் தின் மெம்பரேன் தோன்றியதாகவும் சொல்கிறாங்க. அதாவது மெல்லிய மெம்பரேன் வந்து தோன்றியதாகவும் சொல்கிறாங்க. இந்த மெம்பரேனுடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூக்ளியோ புரோட்டீனையும் செல் சப்ஸ்டன்ஸையும் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த மெம்பரின் வந்து செயல்பட்டது.
அந்த மாதிரி உருவான செல்லை எதுக்கு ஒப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா கூட ஒப்பிடுறாங்க. இந்த செல்களுக்கு தேவையான உணவு எல்லாமே நியூட்ரிஷன் எல்லாமே எங்கே இருந்து கிடச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஷனில் இருந்து தான் கிடச்சது. எப்பொழுது அந்த ஓஷனில் ஃபுட் மெட்டீரியல் அதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் குறைய ஆரம்பித்ததோ அப்போ என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொனேரா புரோட்டிஸ்டா அதனுடைய ஆன்சஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த செல்கள் எல்லாமே வெவ்வேறு விதமான மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வெவ்வேறு விதமான ஃபுட் ஹேபிட்டை வந்து அடாப்ட் பண்ணிக்கிச்சு. அது என்ன வெவ்வேறு விதமான ஃபுட் ஹேபிட்? உதாரணத்துக்கு பாராசைட்டிசம், சாஃப்ரோபைட்டிசம், ப்ரெடேட்டர் ஆர் அனிமலிசம், மேலும் கீமோசிந்தசிஸ் அல்லது ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த மாதிரி வெவ்வேறு விதமான மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து அது அடாப்ட் பண்ணியிருந்தது. இவைகளெல்லாம் உங்களுக்கு தெரியும். பாராசைட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு உயிரினத்தை சார்ந்து வாழும், சரிங்களா, அது மேலே ஒட்டி வாழும், அதெல்லாம் பாராசைட்டிசம் அப்படின்னு சொல்லலாம். அதுவே சாஃப்ரோபைட்டிசம் அப்படின்னு என்னது? மக்குண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க, குப்பை கூளங்கள் அது மக்கி போன இடத்துல அதில் இருக்க நியூட்ரிஷன்லாம் எடுத்து உயிர் வாழக்கூடியது, அதுதான் சாஃப்ரோபைட்டிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ப்ரெடேட்டர் அல்லது அனிமலிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்றுணி அப்படின்னு சொல்லலாம், வேற ஒரு உயிரினத்தை கொன்று அது என்ன பண்ணும், சாப்பிடும், உணவு வந்து எடுத்துக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கீமோசிந்தசிஸ், கெமிக்கல்ல இருந்து உணவு எடுத்துக்கும். அல்லது இந்த ஃபோட்டோசிந்தசிஸ், இப்போ இருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாமே ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படிங்கக்கூடிய முறையில் தான் ஒளி செயற்கை அப்படின்னு சொல்லுவாங்க, அதன் மூலமாக தான் உணவு வந்து தயார் பண்ணிக்குது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் அப்போ இருந்த உயிரினம் வந்து தன்னை அடாப்ட் பண்ணிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கனிசம், அதாவது ஒளிச்சேரிக்கை மூலமாக தனக்கு தேவையான உணவை தன்னால் தயார் பண்ண முடியுது பார்த்தீங்களா, அந்த நிகழ்வுக்கு பேர் தான் ஃபோட்டோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரினத்துக்கு பேர் ஃபோட்டோசிந்தட்டிக் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உயிரினம் அதிகமாக தோன்றும் பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனோட அளவு அதாவது ஓட்டோ அப்படின்னு சொல்லுவோம், அதனுடைய அளவு வளிமண்டலங்களிலும் ஓஷன்லேயும் அதிக எண்ணிக்கையில் உயர்ந்ததாக சொல்கிறாங்க. பிறகு இந்த அட்மாஸ்பியரில் காணப்பட்ட ஆக்சிஜன், மீத்தேன் மற்றும் அம்மோனியா கூட இணைந்து எதை ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைட் மற்றும் ஃப்ரீ நைட்ரஜனை ஃபார்ம் பண்ணிச்சு. அட்மாஸ்பியரில் அதிக எண்ணிக்கையில் அதிக அளவில் ஆக்சிஜன் நிரம்பி இருந்ததுனால எவல்யூஷன் ப்ராசஸ் மூலமாக அதாவது படிப்படியாக ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடைபெறக்கூடிய உயிரினங்கள்லாம் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் மூலமாக அதிக எண்ணிக்கையில் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது ஆக்சிஜன் உதவினால் அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே எரிக்கப்பட்டு அதிக எனர்ஜி வந்து வெளிப்படுத்த முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ப்ரோகரியாட்ஸ் மற்றும் யூகரியாட்டிக் செல்களில் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வந்து காணப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பிரிமெண்டல் அப்ரோச் டு த ஆரிஜின் ஆஃப் லைஃப். இது என்ன சார், இந்த உயிரினம் இப்படி தான் தோன்றிருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாக விளக்கக்கூடிய ஒரு செயல்முறை தான் இந்த எக்ஸ்பிரிமெண்டல் அப்ரோச். யுரே மற்றும் மில்லர் 1953 ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நிகழ்த்தினாங்க. அவங்க எதை ப்ரூவ் பண்ண நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து சிந்தசைஸ் பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். எதுக்காக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண நினச்சாங்கன்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் முக்கியமானது செல்கள் உருவாவதற்கு அப்படின்னு அவங்க நம்பியிருந்தாங்க. நம்மளும் நம்பித்தான் ஆகணும், ஏன்னா நம்ம செல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் தான் காணப்பட்டது. அந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸு இந்த பூமி உருவானது பிறகு எப்படியெல்லாம் தோண்டி இருக்கும் அதை இவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்டில் நிறைய மிக்சர் ஆஃப் கேஸை வந்து சர்க்குலேட் பண்ண வச்சுருந்தாங்க அந்த எக்ஸ்பெரிமெண்ட் டியூப்பில். அதே மாதிரி அந்த கேஸ் ரியாக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுறதுக்கு டங்ஸ்டன்னால் ஆன எலக்ட்ராடை வந்து பொருத்தியிருந்தாங்க. அந்த எக்யூப்மெண்ட்ஸோட ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா வாட்டர் நிறைந்த ஒரு ஃப்ளாஸ்க் இருந்தது, அதை வந்து பாயில் பண்ணியிருந்தாங்க. அந்த பாயில் பண்ணும்பொழுது என்ன ஆச்சு, அந்த வாட்டர் பாயில் ஆகி அதிலிருந்து வாட்டர் வேப்பர் வந்து வெளியேறியது. அப்படி வெளியேறிய அந்த வாட்டர் வேப்பர் ஏற்கனவே அங்கே மிக்சர் ஆஃப் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உதாரணத்துக்கு அம்மோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன் இது போன்ற கேஸ் எல்லாமே அங்கே இருந்தது. அதனுடன்
இந்த வாட்டர் வேப்பர் வந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி அங்கே ஒரு டியூப் இருந்தது. இந்த கேஸ் எல்லாமே ஒரு லார்ஜ் சாம்பரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லார்ஜ் சாம்பர் எதனுடன் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாய்லிங் வாட்டர் உருவாகக்கூடிய அந்த பகுதியில் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் பாயில் ஆகும் பொழுது அந்த வாட்டர் வேப்பர்ஸ் எல்லாமே அந்த கேஸில் ஈஸியாக மிக்ஸ் ஆகுது. இந்த வாட்டர் வேப்பர் குளிர்ந்து தண்ணியாக மாறியது. தண்ணியாக மாறிய பிறகு அது எங்கே போய் சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஷேப்பில் இருக்கக்கூடிய டியூப்பில் போய் சேர்ந்தது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு நாளில் செஞ்சது கிடையாது, ஒரு வாரத்துக்கு கண்டினியூவாக செஞ்சாங்க. அப்படி கண்டினியூவாக ஒரு வாரத்தை செய்யும் பொழுது என்னாச்சுன்னா, அதுலேருந்து அந்த வாட்டர் மாதிரி உருவாச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த லிக்விட்ஸ் அதை அனலைஸ் பண்ணி பார்த்தாங்க ஒரு வாரத்துக்கு பிறகு. அப்படி ஒரு வாரத்துக்கு பிறகு அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் கிடைச்ச ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளைசின், அலனைன், பீட்டா அலனைன் மற்றும் ஆஸ்பாரிக் ஆசிட் இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே அங்கே காணப்பட்டது. இந்த யுரே மில்லர் எக்ஸ்பிரிமெண்ட்லேருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏபயாட்டிக் காம்பனன்ட்ஸ் அதாவது உயிரற்ற நிலையில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்லேருந்து உயிரினம் உருவாவதற்கு தேவையான பயாட்டிக் காம்பனன்ட்ஸ், ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ் உருவாகிறதுக்கு ஒன்லி கார்பன் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை தொடர்ச்சியாக செஞ்சு பார்த்தாங்க. அதுலேருந்து என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான அமினோ ஆசிட்ஸ் மற்றும் நைட்ரோஜனஸ் பேஸ் எல்லாமே காணப்பட்டதாக சொல்கிறாங்க.